ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். நம்மளை சுத்தி பல அறிவாளிகள் இருப்பாங்க. அவங்களோட அறிவுத்தனத்தை நம்ம போட்டோ மூலியமாவும் வீடியோ மூலியமாவும் பார்ப்போம். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அரை லிட்டர் பெனாயில குடிச்சு செத்துடலாம்னு கூட தோணும் அந்த அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் சிரிப்பா இருக்க சில சம்பவங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்க ஒரு நொடி லைக்கு தான் நாங்க ஒரு நாள் உடைக்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். ஒரு ஃபேனை மாட்டினா இல்ல ஒரு ஏசியை மாட்டினா அது எந்த ரூம்ல இருக்கோ அதுக்கு மட்டும்தான் காத்து வரும். இதுவே ஒரு ஏர் கூலரை வச்சு ரெண்டு ரூம்க்கு ஏர் சப்ளை பண்ண நினைச்சா அவங்க ஜீனியஸ் தான். அப்படி ஒரு அறிவாளிய இதுல பாருங்க. ஃபேன்ட்ட பார்த்தா இடுப்பு சைஸ் பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏர் கூலர்ல மண்டையை உள்ள விட்டுக்கிற மாதிரி ஃபேன்ட்ட மாட்டி வச்சுக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஓட்டை ஒரு ரூமுக்கும் இன்னொரு கால் நுழையிற ஓட்டை இன்னொரு ரூமுக்கும் விட்டுடுறாங்க. நல்லா தான் யோசிச்சிருக்காங்க, ஆனா சீக்கிரம் அந்த ஏர் கூலர் போயிடும். பலருக்கு போடுற துணியை வந்து சுருக்கம் இல்லாம அயன் பண்ணி நல்லா தெளிவா போடணும்னு ஆசை இருக்கும். இன்கேஸ் பவர் கட் ஆயிருச்சு அயன் பண்ண முடியலன்னு ஒரு கவலை இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு தான் இந்த போட்டோஜே வெளியிட்டு இருக்காங்க. இவங்க பண்றதை பாருங்களேன். குக்கர் முழுக்க ஹாட் வாட்டர் வச்சு சூடு பண்ணிட்டு அதை நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐடியா எல்லாம் செமையா தான் இருக்கு, ஆனா மூடியை திறந்தா முகமெல்லாம் வெந்துரும். உஷாரா இருக்கணும். மெஜிஷியன்ஸ் வந்து உண்மையாவே மறையிற திறமையெல்லாம் வச்சிருந்தீங்க. கண்ணிமைக்கிற நேரத்துல எதையாச்சும் கண்வித்த காமிச்சு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அப்படி இந்த ஃபுட்டேஜை நல்லா ஒத்து பாருங்களேன். ஒரு நபர் கையில போர்வ மாதிரி ஒன்றத்தை வச்சுட்டு மேஜிக் பண்றேன்னு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பையனை கவனிங்க. அவன் வீட்டுக்குள்ள போக நினைக்கிறான். அப்புறம் இந்த நபர் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போர்வையை மேல தூக்கிட்டு தான் மறைய போறேன்னு சொல்லியிருக்காப்ல. ஆனா அவங்க பையனே அந்த நபருக்கு ஆப்பு வச்சுட்டான். பக்கி உள்ள போனவன் டோரை லாக் பண்ணிட்டு போயிருக்கான். இவரும் மேஜிக் பண்றேன்னு எஸ்கேப் ஆகும்போது கதவுல போய் மண்டையை முட்டி கீழே விழுந்து கிடக்கிறாரு. பலவிதமான டான்சர்ஸை பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரீட்ல ஆடுறவங்களா இருக்கலாம், இல்ல கல்யாணத்துல ஆடுறவங்களா இருக்கலாம், இல்ல வேற எங்கேயாச்சும் தன்னோட திறமையை காட்டலாம். அப்படி ஸ்டேஜ்ல ஆடிட்டு இருக்க இந்த ஒரு குரூப் டான்ஸை பாருங்களேன். சடனா ஸ்டேஜ் கீழே இருக்க ஏதோ ஒரு அங்கிள் மேல ஏறிக்கிட்டு தன்னோட ஸ்டெப்பை போட்டு காமிக்கிறாரு. நல்லாதான் ஸ்டெப் போடுறாருல. அப்புறம் போக போக பார்த்தா தலைவனோட திறமை முழுசா வெளியே வருது. சுத்தி இருக்கவங்க சும்மா ஆனாலும் போட்டாரு பாருங்க, திடீர்னு ஒரு ஸ்டெப்பு ஸ்டேஜை இங்க இருந்து அந்த தொலை வரைக்கும் தொடச்சிக்கிட்டே போறாப்ல. அதுவும் எப்படிதான் அடிபடாம விழுந்தாருன்னு தெரியல, வேற லெவல்ல இருக்கு. அங்கிளுக்குள்ள இவ்வளவு டேலண்ட். சாலையில எப்பேற்பட்ட ஃபன்னியான சம்பவங்கள் வேணா நடக்குங்க. அப்படி நல்லா வெறிக்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு டாகை பாருங்களேன். பக்கத்துல ஒரு ஜோடி நின்னுட்டு இருக்காங்க. அந்த டாகும் பொறுமையா எதுக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சடனா அங்க இருக்கிற லேடி கீழே உட்கார்ந்து எதையோ கவனிக்கும் போது பக்கத்துல இருந்த டாக் என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். இந்த கொடுமையை எங்க போயிட்டு சொல்றது? இது கவனிச்ச அந்த நபரும் உடனே மண்டையில அடிச்சு நாயை அனுப்பிடுறாப்புல. பட் அந்த லேடி கடைசி வரைக்கும் அதை உணரவே இல்லை. அப்புறம் பின்னாடி தொட்டு பார்க்கும்போதுதான் ஈரமா இருக்கிறத கவனிக்கிறாங்க. எதிர்பார்க்காத நேரத்துல எப்படி சூச்சி போறதுன்னு இவங்க கிட்ட கத்துக்கணும். பப்ளிக்ல எந்த மாதிரி விஷயம் வேணா நடக்கலாங்க. அப்படி லிப்ட்ல ஏறி இருக்க இவங்களை பாருங்க. ஒரு பொண்ணு ஏறி இருக்கு, அப்புறம் பின்னாடி ஒரு பையனும் வந்திருக்கான். அவன் வாயில பபுள் கம் போட்டு மென்னுட்டு இருக்கான். இப்படி வாயில போட்டு மெல்லும் போது ஜாலியா தான் இருக்கும், கூடவே முட்டை விடணும்னு தோணும். அந்த மாதிரிதான் இவனும் முட்டையை விட நினைச்சிருக்கான். பட் அது வாயை விட்டு பறந்து போயிட்டு அவங்களோட முடியில மாட்டிக்குது. இதுல அந்த பொண்ணு திரும்பி பார்த்ததும் இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காப்ல. அப்புறம் வேற வழியே இல்லைன்னு அவங்க லிப்ட் விட்டு இறங்கும் போது குடிச்சு நிப்பாட்டி முடியில மாட்டிட்டு இருக்க பபுள் கம் எடுத்து திரும்ப வாய்க்குள்ள போட்டிருக்கான். அட பைத்தியக்காரா, அவங்க மேல இருக்க அக்கறை இல்ல அதை எடுக்க நினைக்கல. பபுள் கம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு திரும்ப எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிறான் பாருங்க, நல்லா வருவான். இப்பெல்லாம் டிசைன் டிசைனா கேக்கை வந்து உருவாக்குறாங்க. சோ முன்னாடி பல பலன் ஏதாச்சும் கொண்டு வந்து வச்சா அது கேக்குன்னு நினைச்சு சுவைக்க தான் தோணும். இவங்களை பாருங்களேன், ஒருத்தர் பல பலன்னு செருப்பை கொண்டு வந்து பக்கத்துல வைக்கிறாப்புல. இதை பார்த்ததுமே அவங்களும் ஆர்வத்துல கேக்கன் தான் நினைச்சிருக்காங்க, அதான் நக்கி பாக்குறாங்க. ஆனா தலைவன் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான், அப்புறம் தான் கேக்கு கொண்டு வந்து வைக்கிறாப்புல. பஜனையில பாட்டு பாடும்போதும் சரி, இல்ல ஸ்டேஜ்ல பாட்டு பாடும்போதும் சரி, மைக்க கையில பிடிச்சிக்க பலருக்கு கடுப்பா இருக்கும். இதனால உடம்புல மாட்டிப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டாண்டு போட்டு நிக்க வச்சுப்பாங்க. இன்கேஸ் ஸ்டாண்டு மட்டும் கிடைக்கலன்னா என்ன பண்றது? அதுக்கெல்லாம் வெறுப்பாக வேண்டாம். இந்த ஒரு ஜீனியஸை பாருங்களேன், மம்முட்டியை முட்டை கொடுத்து அதுல மைக்க கட்டி வச்சிருக்காங்க. வேற லெவல்ல யோசிச்சிருக்காங்கயா. பயங்கர குளிர் இருந்தா குளிக்கவே தோணாது. இதுவே தண்ணினா அலர்ஜின்னு சொல்றவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணி மேலவே படக்கூடாது. அப்படிப்பட்ட ஆளுங்களை குளிக்க சொன்னா இந்த மாதிரி கூட பண்ணலாங்க. ரெயின் கோர்ட்டை வச்சு முழுசா மூடிக்கிட்டு ஜாலியா குளிச்சுட்டு இருக்காங்க. எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்ல, குளிரவும் குளிராது. பயங்கரமான டெக்னிக்கா இருக்கு.
சோசியல் மீடியால பலவிதமான போட்டோவை பார்த்திருப்போம். அதுல சிலது மிஸ்டரியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்சன் போட்டோவை எடுத்து ஃபர்ஸ்ட் வைரல் ஆக்கிட்டாப்ல. இதுல பாருங்க, ஒரு ஆம்பளை ஷூ, ஒரு பொம்பளை ஷூ. சோ நிக்கிற பொசிஷன் பார்த்தாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மைண்ட்ல தோணும். ஆனா கொஞ்ச நாள்ல வைரல் ஆகி இதை பத்தி நிறைய பேர் பேசும்போது இதோட ஃபுல் இமேஜ் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டாப்ல. அடுத்தவங்களை குழப்பி விடுறதுக்குன்னே சிலர் இருப்பாங்க. இந்த மனுஷனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு என்ன ஆகும்னு. அதான் ஆனந்தத்துல அப்பயே போஸ்ட் கொடுத்துருக்காரு. ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கண்டிப்பா க்ரஷ்னு ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கும். அது யாருக்கு யாரு மேல வேணாலும் வரலாங்க, இல்ல வந்துடும். சரி, ஒரு டீச்சர் இருந்தா அவங்க கூட டான்ஸ் ஆடணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் விருப்பப்படுவாங்க. அந்த கவலையை இதுல ஆடிட்டு இருக்க அந்த பையன் போக்கிட்டான். அதாவது அவனுக்கு இந்த டீச்சரையும் பாராட்டினங்க. தன்னோட ஸ்டூடெண்டை நம்பி தைரியமா டான்ஸ் ஆடுறாங்க. டிக்டாக் ரீல்ஸ்னு புதுவிதமான வீடியோக்களை தினசரி எடுத்துட்டே இருப்பாங்க. அதுல லைஃப் ஹேக்னு நிறைய வரும். அந்த மாதிரி ஒண்ணுதான் இப்ப வர போறதும். ஒருத்தர் காலங்காத்தால பனிமூட்டமா இருக்கிற நேரமா பார்த்து பக்கத்துல இருக்க கழனிக்கு வீடியோ எடுக்கலாம்னு வந்திருக்காப்ல. கூடவே ஸ்ப்ரேவையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் அந்த பனியோட பேக்ரவுண்ட்ல இந்த ஸ்ப்ரேவை கொட்ட வச்சு ஸ்னோ மாதிரி தெரிய வைக்கிறாங்க. இது இந்த நபர் அழகா வீடியோவும் எடுத்திருக்காரு, வேற லெவல்ல இருக்கு. வீட்டு பாத்ரூம்க்கு தாப்பால் இல்லையா, கவலைப்படவே வேண்டாம். அதுக்காக ஓடி போயிட்டு தாப்பால்லாம் வாங்கிட்டு வர வேண்டாம். சிம்பிளா ஒரு வேஸ்ட் வேட்டர்கான் இருந்தா போதும். அது இவங்கள மாதிரி மாட்டிக்கிட்டு அழகா அதை முடிக்கலாம். இந்த மாதிரி அறிவாளிங்களாம் எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தெரியல. ஐடியாலாம் செமையாதான் இருக்கு. ஆனா லாக்க வெளிப்பக்கம் வச்சு என்ன பிரயோஜனம்? உடஞ்சி போன கடிகாரத்தை வச்சிருந்தா ஒழுங்கா நேரம் பார்க்க முடியாதுன்னு வருத்தம் இருந்துச்சுன்னா அதை இப்பவே போக்கிடுங்க. ஏன்னா பாதி கடிகாரத்தை செவத்துல மாட்டிக்கிட்டு மிச்சத்துக்கு ஃபுல்லா அதை சுத்தி நம்பரை போட்டு விட்டுருக்காங்க. ஜீனியஸ் தான். இது சரியான நேரம் காட்டதோ இல்லையோ, ஆனா செஞ்ச வேலை சரிதான். இப்ப எல்லாருக்கும் மாஸ்க போட்டுட்டு வெளியே போறது ஒரு பழக்கம் ஆகிடுச்சு. பர்ஸ் போன்ல எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு சிலர் மாஸ்கை கட்டாயம் எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிறதும் ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா சார்ஜ் போடும்போது போனை மாட்டி வைக்க நல்லா பயன்படும். கோல்டு கரையுமான்னு எனக்கு தெரியல, பட் அப்படி கரைய வைக்கிறேன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இதுல காமிக்கிறாங்க. இதுல கோல்டு ஏதோ ஒரு கெமிக்கலை போட்டு நல்லா கரைய வைக்கிறாங்க. அண்ட் அந்த லிக்விடோட கலரும் பாத்தீங்கன்னா நல்லாவே மாறி இருக்கு. அப்புறம் அந்த பக்குவமா கொண்டுட்டு போகாம பாதி வழியிலேயே கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. இது உண்மையாவே கோல்டு கலந்த தண்ணினா சீரியஸா உக்காஞ்சி அழ வேண்டியதுதான். ஏன்னா அதோட விலை பார்த்தாலே அதிகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாவம், அநியாயத்துக்கு சொதப்பிட்டாப்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.